ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பூர் நடந்த பில்டு எக்ஸ்போ பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இதில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டீரியல் ஷாப்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிராஸ் கோட்டிங்கில் ஒரு பூஜை ரூம் செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இருக்கக்கூடிய ஸ்டாச்சு அதாவது சிலைகள் அதே மாதிரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற மெட்டீரியல் எல்லாமே வந்து பிராஸ் கோட்டிங் பண்ணியிருந்தாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸில், ஸோ மற்ற இடங்களில் நம்ம எந்த இடங்கட்டில் வந்து பிராஸ் கோட்டிங் வேணுமோ இல்லை பிராஸோடைய அந்தடைய பார்ட்ஸ் இல்லை ஐட்டம்ஸ் வேணுமோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் ரைல்ஸில் நம்ம வந்து பொதுவாக வந்து எஸ்எஸ் இல்லை எம்எஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பிராஸ் கோட்டிங்கில் ஒரு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி, ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட் ரைல்ஸு, புல் ஹேண்டில்ஸு, கேட்ஸு, சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம தனியாக ஒரு லுக் வேணும், நமக்கு வந்து ஒரு ஆன்டிக் ஒரு பழங்காலத்து லுக் வேணும், ஸோ ஒரு டிசைன்ஸில் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த பிராஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து லாக்கர்ஸு. ஸோ இந்த லாக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த லிவர்ஸை பொறுத்து வந்து அமௌண்ட்டு, அதே மாதிரி சேஃப்டியுடைய இதை பொறுத்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 இருந்து ஒரு 2 lakh 3 lakh வரைக்கும் பார்த்திங்கன்னா லாக்கர்ஸ்லாம் இருந்தது. இந்த லாக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபயர் ப்ரூஃபு, அதே மாதிரி ஆன்டி தெஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஃபயர் ஏற்படுது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்எம்எஸ் போகிற மாதிரிக்கு இல்லை ஃபோன் கால் போகிற மாதிரிக்கே வந்து டிசைன் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸில் சின்ன சின்ன பீசஸ் வச்சு நிறையா டிசைன்ஸை மேக் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பொதுவாக நம்ம வந்து டைல்ஸில் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸையும் பார்த்துருப்போம். பட் இதை பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பீசஸுமே வந்து நிறையா கலர்ஸ் அந்த டிசைன்ஸில் இருந்தது. ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன டிசைன்ஸில் வேணுமோ என்ன பேட்டர்ன்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம எக்ஸ்டீரியர் ஏரியாவில் அல்லது இன்டீரியர் ஏரியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்கில்டு லேபர் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நார்மல் டைல்ஸ் நம்ம ஒட்டுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 20 ரூபா ஆகுதுன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மடங்கு, அதாவது ஒரு 40 ரூபா வரைக்கும் வந்து பிளேஸ் பண்ணுறக்கே வந்து அமௌண்ட் வந்து ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டீல்ஸு, அதோடைய ஸ்டீல் எப்படி தயாரிக்கிறாங்க, அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அதையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதில் சுவிட்சஸ்ஸு, ஒயர்ஸு, என்னென்ன புதுசு புதுசாக வந்திருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஷாப்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைல்ஸு, ஸோ அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸு, எஸ்எஸ்ல சின்ன சின்ன இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மெட்டீரியல் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மஸ்கிட்டோ நெட்ஸு, சித்தை தவிர பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய பிளாக்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்திருந்தாங்க. அதாவது செங்கல், ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸு, சாலிட் பிளாக், இன்டர்லாக் பிரிக், இது எல்லாமே வந்து நிறைய பேர் பக்கத்தில் இருக்க, அதாவது திருப்பூர் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியா கம்பெனிஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதோடைய ப்ரைஸுமே வந்து நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது.
ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு, ஸ்டீல் டோர்ஸு, சானிட்டரி வேர்ஸு, இந்த மாதிரிக்கு பில்டிங் ரிலேட்டட் எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.